வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரை முட்டைக்கோஸ் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிடணும். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிடணும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடணும். கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடணும். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிக்கிடணும். இப்போ இதெல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிடணும். தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை வடையாக தட்டி போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை வடையாக தட்டி போட்டுக்கிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.